வணக்கம் வெல்கம் டு சேனல் நேத்து பிக் பாஸ் அன்சீன்ல அன்பு ஜெய்க்கும் நம்புறியா அப்படின்னு கதிரை விட்டுட்டு அங்கிருந்தா சொல்லணும் நேத்து அந்த பாட்டி சொல்லி தட்டாது அந்த டாஸ்க் நடந்துட்டு இருந்தது இல்லையா அதுக்கு இடையில நிஷாவே போய் அர்ச்சனா கிட்ட அன்பு ஜெய்க்கும் நம்புறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்தில் சனமு அந்த தூரமா இருந்த சுரேஷ் தாத்தா எல்லாரும் இன்னும் நல்லா சத்தமாக கேளு அன்னைக்கு கேட்ட மாதிரியே கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நிஷா கிட்ட நிஷாவும் திரும்ப திரும்ப அர்ச்சனாட்ட கேட்டுட்டு இருக்காங்க அங்க அர்ச்சனாக்கு செம்மவே காண்டா ஆகுது அப்படியே மொக எல்லாம் அர்ச்சனாவுக்கு மாறுது நிஷா திரும்ப திரும்ப அந்த டைலாகை கேட்கவும் அர்ச்சனா வந்து முதல்ல சாஃப்டா மெதுவா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா நிஷா பண்ண வேலையே என்னன்னா அந்த டைலாக அர்ச்சனாவே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்ல சொல்றதுனால அர்ச்சனா திரும்ப மெதுவா சொல்றாங்க அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படிங்கிறவும் நிஷா வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா உடனே யாரை நம்பலனாலும் எனக்கு முக்கியம் கிடையாது நீ நம்புகிற இல்லை அது போதுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சனா மூஞ்சில் அப்படியே எண்ணெயில் கடுக போட்ட மாதிரி தான் அவங்க மூஞ்சி நல்லாவே தெரியுது சனம் வேற ஏற்றி விட்டுறாங்க நம்புங்க நம்புங்க நீங்கள் மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நிஷாவை பார்த்து சனம் அந்த பக்கம் இன்னொரு பக்கம் சுரேஷ் தாத்தா வேறு இன்னும் அன்னைக்கு கத்துன மாதிரியே கத்தி சொல்ல அப்படிங்கிறப்போ நிஷாவும் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அர்ச்சனை திரும்பி அன்னைக்கு சொன்ன மாதிரியே பயங்கரமாக அன்பு ஜெய்கோ நம்புறையான்னு கத்துன உடனே நிஷா நம்புறேன் நம்புறேன்னு அப்படியே அந்த பக்கம் நழுவி போயிட்டாங்க அப்புறம் அஜித்துக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க நீயும் வெளியே போயிட்டு தானே வந்திருக்க வீக் பாயிண்ட் எதுன்னு தெரியுதுல இப்படி கை வைக்கலாமா தம்பி அப்படின்னு ஆஜித்திட்ட இருக்காங்க ஸோ இங்கே வந்து சனம் தான் சரியான கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆ நம்புங்க நம்புங்க நீங்கள் மட்டும் தான் நம்பணும் அப்படின்னு சொல்கிறப்ப அர்ச்சனாக்கு இது செம்மவே ஹெர்ட் அவுட் ஆயிடுச்சு இதெல்லாம் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோம் கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காங்க இப்படி அவ கேட்டுட்டு இருக்கும்போது போது ஆ நம்பு நம்பு அப்படின்னு அவர் மாதிரி கிண்டலா சொல்றா அதாவது என்ன இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களோட அன்பு ஜெயிக்குங்கிறது கப்பு வின் பண்ணுறதும் பணம் வின் பண்ணுறதும் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் கப்பா நம்மளோட கேங்கு அஞ்சு வருஷம் கழித்து இதே பாண்டிங்கில் இருந்தால் அன்பு ஜெயிக்கும் அப்போ உண்மையான அன்பு ஜெயிக்கும் அப்படின்ட்டு பயங்கர காண்டோட பேசிகிட்டு இருக்காங்க சோம்கிட்ட தான் பண்ண ஒரு விஷயத்த தப்புன்னு உணராமல் இல்லை நான் பண்ணது தான் சரி நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு ஒத்த காலை இருக்காங்க அர்ச்சனா அந்த அன்பை ஈக்குவலாக எல்லாருக்குமே கொடுத்துருந்தா இதை யாருமே கிண்டல் அடிச்சிருக்க மாட்டாங்க உங்களோட பாராபட்சமான அன்பு தான் எல்லாருக்குமே உறுத்தலாக இருக்குது அப்படியே ஒருத்தருக்கிட்ட மட்டும் அன்பு அன்புன்னு உரிகிறது அப்படின்னு இன்னொருத்தரை கண்டா அப்படியே கற்குறது இதுதான் உங்களோட அன்பாக மெயினாக ஆரிக்கெல்லாம் அர்ச்சனா கூட பெரிய பிரச்சனையே நடந்திருக்காது ஆனால் அவர் மேலே அவ்வளோ ஒரு வெஞ்சன்ஸ் இந்த அர்ச்சனாவுக்கு நேத்தெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டேயும் டைட்டில் வின் பண்ணுறதெல்லாம் முக்கியம் கிடையாது நீ இவ்வளோ தனியாக சர்வையாகி வந்திருக்கு இல்லையா அது பெரிய விஷயம் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க பாலா கிட்ட சொல்கிறாங்க பாலா கிட்ட உனக்காக வீடு காத்திருக்கு நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம் நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாலாவெல்லாம் பார்த்துருப்பீங்க அம்மிக்கெல்லாம் வச்சு ஆட்டை விடுவேன்னு சொல்லியிருப்பாங்க அர்ச்சனா குழந்தைன்னு மென்ஷன் பண்ணப்போ பாலா பயங்கரமாக இந்த இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக பாலா அர்ச்சனாலாம் அர்ச்சனா கூட சண்டை போட்டிருக்காரு ஆனால் அதெல்லாம் வந்து அர்ச்சனாவுக்கு தப்பாக தெரியல அன்பு அன்புன்னு பாலா பின்னாடி சுத்துறாரு அது ஒரு வேலை இப்படி இருக்கலாம் அதாவது பாலா வந்து தப்பாக பேசிட்டார் இல்லையா அர்ச்சனாவை ஸோ அன்புன்னு ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு அவரை திட்ட விடாமல் பண்ணலாம் இல்லை அவர்கிட்ட இந்த ஆக்டிங் பண்ணலனா அவர் இன்னும் அசிங்கப்படுத்தி விட்டுருவார் அப்படின்னு தெரிஞ்ச அன்பு அன்புன்னு பாலா கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் இந்த அன்பு கேங்கு அதாவது ரியோ கேங்குக்கெல்லாம் எப்போவுமே அன்புங்கிற சொல்லி ஒரு கண்ட்ரோலில் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஆரி இந்த டிராமாக்கு கட்டுப்படல இல்லையா எல்லாம் ஒரு இடத்துல கண்டிப்பாக அச்சனா கண்ட்ரோல்க்கு வந்துட்டாங்க ஆனால் ஆரி மட்டும்தான் எதிர்த்து கடைசி வரைக்கும் நின்னாரு ஸோ அதனால தான் ஆரி மேலே இந்தளவுக்கு அவங்க வெஞ்சன்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிட்ட எல்லாம் நின்று பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கா அதுவும் இந்த சீசனில் இவ்வளோ சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா அவங்க ஆபியஸாக ஆரியை வந்து குத்தி காட்டுறாங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ ஒவ்வொரு ஃபைனலிஸ்டையும் இப்படியே போய் பேசுகிறாங்க ஆக்சுவலாக சோம் கிட்ட பேசுனாங்களான்னு தெரியல கண்டிப்பாக பேசியிருப்பாங்க சோம் செல்ல பிள்ளை இல்லையா ஆனால் ஆரி பக்கமே அர்ச்சனா வந்த மாதிரியே தெரியல அந்தளவுக்கு அர்ச்சனாவுக்கு வெஞ்சன்ஸ் தாண்டவம் ஆடுது இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஆரியை தவிர மீதி இருக்க நாலு பேரும் சோஃபாவில் உட்காந்து பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க எல்லாரோட ஃபேஸை நீங்கள் பார்த்துருந்துருக்கணும் அப்படியே வெளி உலகத்தை நினச்சி அப்படி பயப்படுறாங்கன்னு தெரியுது ஆரியோட சக்ஸஸ் அவங்களால ஏற்றுக்கவே முடியல எல்லாருக்குமே ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு ஆரி தான் வின்னர் அப்படிங்கிறது ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல அப்படியே இருக்காங்க பரவாயில்ல ஹவுஸ்மேட்ஸ் வந்தது கூட பரவாயில்ல இல்லைன்னு இந்த ஒரு வாரம் எப்படி நம்ம ஓட்டி இருந்திருப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ரம்யாலாம் சொல்கிறாங்க பரவாயில்ல அவங்க வந்தது கூட நல்லது தான் நமக்கு அந்த ஷாக்கு குறைஞ்சிருக்கும் இல்லைன்னா நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போய் நின்றுப்போம் ஆனால் அது நினைக்கலங்கிறப்ப செம ஷாக்காக இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு போனதுனால நம்ம போய் அங்கே தாராளமாக எந்த ஒரு ஷாக்கும் இல்லாமல் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மையாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ரியோவில் ஒரு பதிலும் பேசல அவருக்கெல்லாம் ஃபுல்லாகவே மூஞ்சி வாடி போயிடுச்சு எதையோ பறிகொடுத்த ஒரு மாதிரியே தான் இருக்காரு அது ரெண்டு நாளாக பயங்கரமாக இப்படியே தான் இருக்காரு கேப்ரியலா போனதுக்கு அப்புறம் இருந்து ரியோ கிட்ட இந்த முகத்தை பார்க்க முடியுது ஆனால் இவங்கெல்லாம் தான் இப்படி புலம்பிகிட்டு இருக்காங்க நேற்று அந்த அன்சீனோட ஸ்டார்டிங்ல கூட சுச்சியெல்லாம் காலையில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஆறிக்கிட்டு அவர் பாட்டுக்கு கூலாக யோகா பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் அவ்வளோ கூலா இருக்காரு இங்கே இவங்கெல்லாம் பொறாமையில் பொங்கி சாவறாங்க ஆக்சுவலாக இவங்க ஹவுஸ்மேட்ஸோட ஃபேமிலியெல்லாம் வந்தப்போவே தான் வின்னர் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி ரியாக்ஷன்லேருந்தே இருந்தே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த உண்மையை அவங்க அக்செப்ட் பண்ண மனசு வரல ஆரி எப்படி ஃபஸ்ட்டு சேவ் ஆகுறான் எவ்வளோ அப்படி ஓட்ஸ் விழுகுது ஆரி ஏன் பாசிட்டிவாக தெரியறாரு ஆரைக்கு ஏன் நெகட்டிவ் தெரியல ஏன் அதை காட்டல ஏன் இதை காட்டல ஹாரி ஏன் அப்படி ஏன் இப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அவரோட சக்சஸ வந்து இவங்க கண்ணால் பார்க்க முடியல முதல்ல மனசார ஏற்றுக்க முடியல அதுதான் உண்மை ஆனால் இப்போ தான் கூட இருந்த ஹவுஸ்மேட்ஸே வந்து உண்மையை சொல்லவும் அவங்களால தாங்கிக்க முடியல மரண பிதியில எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சீசன் ஃபுல்லாகவே ஒரு மனுஷனை கண்டு பொறாமையிலே பொங்கி முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும் மாதிரியெல்லாம் டைட்டில் வின் பண்ணி அந்த கப்போடு நிற்கிறப்போ இவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு பார்க்கணுன்னு தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி